ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ணக்கிழங்கு ஃப்ரை. அதுக்கு தேவையானது கர்ணக்கிழங்கு 250 கிராம் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு புளி கொஞ்சம் கரைச்சி திக்காக வச்சுக்கணும் தண்ணி. இந்த அளவுக்கு ஸ்லைஸில் கட் பண்ணால் போதும், ரொம்ப திக்காகவும் ரொம்ப மெலிசாகவும் இருக்க வேணாம். இதை குக்கரில் போட்டு உப்பு மிளகாத்தூள் புளி லைட்டாக ஊற்றணும். புளி ஊற்றி அது குக்கரில் 2 விசில் வர வரைக்கும் வச்சோன்னா போதும், நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கர்ணக்கிழங்கெல்லாம் அதில் 1-2 அந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்டியாக கர்ணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடும். இது ஒரு மெத்தடு. எண்ணெயில் போட்டிருக்கேன், பொரிஞ்சிட்டு இருக்கு, எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் 2 விசில் இல்லை 1 விசிலே போதுமானது. அது போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வறுத்தீங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். இன்னொரு மெத்தட் இருக்கு, இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும், ரொம்ப மெலிசாக இல்லை. கட் பண்ணிவிட்டு கடாயில் தண்ணி ஊற்றி அந்த கிழங்கை போட்டுட்டு கர்ணக்கிழங்கு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கலந்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆவியில் நல்லா வேக வைக்கும்போது வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுலேயே அது வெந்துடும். ரொம்ப குழகுழனு வேக வைக்காமல் இந்த மாதிரி கடாயில் போட்டு கரெக்டாக இந்த மாதிரி வேக வச்சா இந்த இதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பீஸாக ஸ்லைஸ் மாதிரி போடும்போது குக்கரில் 2 விசில் போட்டால் நல்லாயிருக்கும். வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒற்றவள் தம்பருத்து போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயம் வேக வச்ச கிழங்கு எடுத்து போட்டுக்கணும். இதுக்கும் லைட்டாக தான் புளி ஊற்றணும். புளி எதுக்காக ஊற்றணும்னா கிழங்கு இந்த கிழங்கு ஒரு மாதிரி நமைக்கிற மாதிரி இருக்கும், ஸோ அதுக்காக தான் வந்து இந்த புளி ஊற்றுறது. கொஞ்சமாக அந்த நமைச்சல் இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் புளி மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலந்து மூடி வச்சிடணும். ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். அது நல்லா எண்ணெயில் ஒட்டாமல் அந்த கடாயில் ஒட்டாமல் நல்லா ஃப்ரீயாகவே இதாகும். நல்லா பொட்டேட்டோ இந்த மாதிரி பண்ணுவோம், அந்த ஃப்ரை அந்த மாதிரி இது நல்லா கிரிப்ஸியாகவும் இதுவாக டேஸ்டாகவும் இருக்கும். இது வெந்துடும். அந்த மிளகாத்தூளோட அந்த வாசனை அந்த இதெல்லாம் போகிறதுக்கு தான். இப்போ பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பளபளன்னு இருக்குது. சூப்பரான கர்ணக்கிழங்கு ஃப்ரை 2 விதத்தில் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.